ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா நியூசிலாந்து வந்திருக்காங்களா அல்லது நியூசிலாந்து இந்தியா வந்திருக்காங்களான்னு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. ஒவ்வொரு T20 மேட்சும் நியூசிலாந்து ஓன் கிரவுண்ட்ல வச்சு செய்யறாங்க இந்தியா. ஓப்பனாக வெளிப்படையாக சொல்ல போனால் நியூசிலாந்து டீமால் ஒரு மண்ணும் கழட்ட முடியல. முதல் T20 மேட்ச் நியூசிலாந்தை துவச்சு தும்சம் பண்ணிய இந்தியா செகண்ட் T20 மேட்ச் டுடே ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணிய நியூசிலாந்து முதல் பேட் பண்ண தேர்வு பண்ணாங்க. முதல் மேட்ச் தோல்வி எதிரொலியாக மிகப்பெரிய டஃப் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆரம்பத்தில் குப்தில் 33 ரன், காலின் முன்றோ 26 ரன் அடிச்சு செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி சூப்பரா பவுலரை ரொட்டேட் பண்ணாங்க. நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை அடுத்தடுத்து காலி பண்ணி பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஜடேஜா 2 விக்கெட், சத்துல் தாகூர், சிவம் துபே தலா 1 விக்கெட் எடுத்து மிரட்டினாங்க. இந்திய பவுலர்ஸ் கொஞ்சம் கூட அட்டாக் பண்ணல நியூசிலாந்து டீம். 20 ஓவரில் 132 ரன் மட்டுமே அடிச்சாங்க. மீண்டும் விராட் கோலி, ரோஹித் சர்மா சோப்பினாலும் நம்பிக்கை நட்சத்திரம் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல் வெறித்தனமா பிளே பண்ணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து டீம் வேட்டையாடி இருக்காங்க. ஓன் கிரவுண்டில் இப்படி ஒரு மோசமான தோல்வி கொடுத்து கேன் வில்லியம்சன் வேதனையோடு பிரஸ் மீட் பேசியிருக்காரு. நியூசிலாந்து பேச்சு, எங்கள் பவுலர் விட இந்திய பவுலர்ஸ் நேர்த்தியாக பவுலிங் போறாங்க, கொஞ்சம் கூட டஃப் கொடுக்க முடியல. ரவீந்தர் ஜடேஜா சிறப்பாக வீசினார். டாப் ஃபார்மில் இருக்கும் இந்திய அணிக்கு எதிராக 132 ரன் டார்கெட் செட் பண்ணியது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்தியா அசால்ட்டா அடிச்சிருவாங்க, ஆரம்பமே தோல்வி உறுதியாகிவிட்டது. ஆனால் சூப்பரான வாய்ப்பு இருந்துச்சு. ரோஹித் சர்மா, விராட் கோலி விரைவாக விக்கெட்டை இழந்தனர். எங்கள் பக்கம் மேட்ச் திரும்பிச்சு. கே எல் ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஈஸியான ரன் அவுட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்க. எளிதான வாய்ப்பை நியூசிலாந்து ஃபீல்டர் ரன் அவுட் பண்ணாமல் கோட்டை விட்டனர். ரன் அவுட் கன்னியூவா மிஸ் பண்ணியது தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்து விட்டது என்றும் வேதனையுடன் பேசியிருக்காரு வில்லியம்சன். கே எல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டி இருக்கு, வேற லெவல் ஃபார்ம்ல பிளே பண்றாங்க. இவங்க அதிரடிய நியூசிலாந்து பவுலர் தடுக்க முடியல. முதல் மேட்ச் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திய ஸ்ரேயஸ் அண்ட் கே எல் ராகுல் டுடே மேட்சும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா விக்கெட்டை இழந்த பிறகு வெற்றி வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஸ்ரேயஸ், கே எல் ராகுல் நிதானமா பிளே பண்ணாங்க, அதன் பிறகு அதிரடியா பிளே பண்ணி கம்ப்ளீட்டா நாக் அவுட் பண்ணிட்டாங்க. கடந்த இரண்டு மேட்சும் இருவரும் சிறப்பாக பினிஷ் பண்ணியிருக்காங்க. இனிவரும் 3 T20 மேட்ச் நியூசிலாந்து வின் பண்ண வேண்டும் என்றால் விராட் கோலி, ரோஹித் விக்கெட்டை விட கே எல் ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட்டை மிக விரைவாக வீழ்த்தினால் மட்டுமே வின் பண்ண முடியும். இல்லை என்றால் சாத்தியமே இல்லை. கம்ப்ளீட்டா இந்தியா T20 சீரிஸ் ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க என்றும் மோசமான தோல்வி குறித்து வெக்கத்தை விட்டு பேசியிருக்காரு கேன் வில்லியம்சன். சரி, நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்னிவா, ஸ்ரேயஸ் அண்ட் கே எல் ராகுல் நியூசிலாந்து டீம் அண்ட் கேப்டனை மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இனிவர் 3 T20 மேட்ச் நியூசிலாந்து அணியால் ஒரு மேட்ச் வின் பண்ண முடியுமா என்றும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.